இப்போ நம்ம கையில் இருக்க பேட்டை வச்சு இதற்கு நம்ம ஒரு பல ஆயிரங்கள் நம்ம சேவ் பண்ணியிருப்போம். அது எப்படின்னு வெளியில் பார்க்க போகிறோம். நம்ம காலங்காலத்தில் நம்ம பேர்ட்ஸ்க்கு வந்து ஃபுட் வைக்கும்போது ஸோ கலகத்தில் ஏதாவது பேர்ட்ஸோட கேஜில் ஒரு திறந்து விட்டோம்னா ஏதாவது ஒரு பேர்டு மட்டும் வட்டாமே அப்படின்னு சொல்லிட்டு வெளில பறந்து போயிடும். இதுமாரி நம்ம பல ஆயிரங்கள் நம்ம லாஸ் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறமா தான் அறிவு வந்து நம்ம ஃபார்ம் செட்டப் மேலே வந்து பார்த்தீங்கன்னா சின்னதாக ஒரு நெட் மாதிரி போட்டு கவர் பண்ணியிருப்போம். இப்போ ஏதாவது பறந்தாலும் அந்த நெட்டுக்குள்ளேயே சுற்றிட்டு இருக்கோம். இப்போ அந்த நெட்டுக்குள்ளே சுற்றிட்டு இருக்க பேர்டு பிடிக்காக தான் நம்ம இந்த பேட்டை யூஸ் பண்ணுறோம். பேட் வந்து நார்மலாக ஒரு உடஞ்சி போன ஷட்டில் பேட் எடுத்து அதில் ஒரு கோணி பேப்பர் சுற்றி வச்சிருக்கோம். இது வச்சு நான் அந்த பேர்டு பிடிக்க கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அதேமாதிரி பேர்டும் ஒரு ஸ்ட்ரெஸ்ஸாக வருது. ரீசெண்டாக கூட ஒரு 2 டேஸ்க்கு முன்னாடி ஒரு மேல் பேர்டு மட்டும் வெளில பறந்துருந்தது. அதை பிடிக்க நம்ம இதை யூஸ் பண்ணுவோம். இருந்தாலும் ஒரு 2 மந்த்துக்கு முன்னாடி நம்ம சேஃப்டி செட்டப்லாம் போகிறதுக்கு முன்னாடி ஒரு ஃபீமேல் வந்து பார்த்தீங்கன்னா வெளில பறந்தே போயிடுச்சு. இப்போ நெக்ஸ்ட் வீடியோ நம்ம ஒரு வேற ஒரு ஃபீமேல் நம்ம வாங்கியிருக்கோம். அது எங்கே வேணும் சொல்லிட்டு நம்ம நெக்ஸ்ட் வீடியோ பார்ப்போம். இப்போ நீங்களே இதுமாதிரி பேர்டு ஏதாவது பறக்கிட்டு இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோ லைக் பண்ணுறேன்.